பாக்கியம் என்னென்னா, எனக்கே தெரியாது, நான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் புரியறது. அப்பா வந்து 1947க்கு முன்னாடி ஐயப்பன் கோவிலுக்கு விரதம் எடுத்து போயிருக்கார் தெரியாமல். அந்த காலத்தில் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில், இப்போ யேசுதாஸ் போனதுக்கு பெரிய பேச்சு வந்ததுன்னா அது சும்மா, அதை விட அவர் யாருக்கும் தெரியாமல் போயிருக்கு. படத்தில் ஆக்ட் பண்ணுறதுக்கு, அந்த படத்தில் அபிநயிக்கிறது வந்து ஒரு பக்தர், ஐயப்ப பக்தர். அப்போ அவர் வந்து விரதம் எடுத்து, வீட்டில் கூட சொல்லாமல், வீட்டில் யாருக்கும் தெரியாமல் விரதம் எடுத்து போயிருக்கார். இந்த பந்தம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த காந்த வலயத்தில் நான் எங்களை படுத்தியிருக்கு யார், ஐயப்பன் அப்பா வந்து பாடியிருக்கு. ஃபஸ்ட்டு ரெக்கார்டு அவரோடது தான் இது, ஐயப்பனை பற்றி உள்ளது. அது தட்சிணாமூர்த்தி சாமி மியூசிக் பண்ணியிருக்கார். அது அதுக்கப்புறம் தான் தெரிகிறது, ஐயோ இந்த பந்தம் இருக்கே. அதனால நான் ஏதோ ஒரு கச்சேரிக்கு போகும்போது, மதுரைமணி கச்சேரி சார், மதுரைமணி சாரோட கச்சேரி, திருப்பூரத்தில் படிச்சுட்டு இருக்கிறச்சே, அங்கே வெளியில் ஏன்னா கோவிலுக்குள்ளே ஏற முடியாது, ஏற்றாது, ஏற முடியாதுன்னு இல்லை, ஏற்றாது. அதனால வெளியில் வந்து கேட்டுட்டு இருந்தேன். அப்போது வந்து ஃபஸ்ட்டு முத முதலாக நான் கேட்குறேன் ஒரு சத்தம், சாமி ஐயப்போ, சுவாமி ஐயப்போ, சுவாமி, இப்படி இப்படி வந்துட்டே இருக்குது. அப்போ எப்படின்னா, என் கூட கிளாஸ்மேட்டு கேட்டேன், என்னப்பா இது, நான் கேட்டதே இல்லை என் வாழ்க்கையில். அப்போது சொன்னார், இப்படி ஒரு ஐயப்பன் கோவில் இருக்குது, அது வந்து அவங்க வந்து இங்கே வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து இந்த மாலையெல்லாம் இங்கே போட்டு, இந்த கோவில் முன்னாடி ஒரு ஆழ்த்தறை இருக்குது, அதுக்கு முன்னாடி போட்டுட்டு போவாங்க அந்த அவங்க தான். அப்போ இந்த மனசில் எனக்கு வேதனை இருக்கே, உள்ள அவரோட மதுரமணி சாரோட கச்சேரி கேட்க உள்ளே ஏறி கேட்க முடியலங்கிற ஒரு வேதனை இருக்கே. அந்த டயத்தில் நான் கேட்டேன், நமக்கு இங்கே ஐயப்பன் கோவிலாவது போக முடியுமா? அப்போ அவன் சொன்ன, எனக்கு தெரியாது. நான் உடனே ஒரு சீடு மனசில் போட்டுட்டேன், ஒரு லெட்டர் போட்டுட்டேன் அவர். அப்போ வந்து இந்த இதெல்லாம் கிடையாது, புதுசாக இருக்கிற இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, போர்டு வீடு எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஐயப்ப சங்கம் இருந்தது, அதுக்கு குச்சுக்கு தண்ணி கொடுக்கும், ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தால் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி இருந்த காலம். அந்த காலத்தில் எழுதும் போது அவங்க என்ன சொன்னாங்க, யாருக்கு வேணாலும் இங்கே வரலாம், ஆனால் யாருக்கு வேணாலும் தப்பாக நினச்சிக்காதுங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். அதாவது விரதம் எடுத்து 41 நாள் விரதம் எடுத்துட்டு நீங்கள் வந்து இருமுடியோடு வந்தால் படி ஏறலாம், இல்லைன்னா பின்பக்கமாக ஏறி தரிசனம் பண்ணலாம். அது அந்த மாதிரி இருந்தது. நான் யாருக்கு வேணாலும் போகலான்னு சொன்னால் தப்பாக இருக்காதுங்க. ஐயப்பனை பற்றி நினச்சி பாருங்க, ஐயப்பன் வந்து சர்வசக்தன், அது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மற்றவங்கள பற்றி நான் எதுவும் சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் சர்வ மதங்களுக்கும் ஒரு பெரிய இடத்தை கொடுக்க வேண்டிய ஆள், என்னென்னா எந்த வித்தியாசமே கிடையாது. அத்வைதமூர்த்தி, அத்வைதம்னா துவைதம், ரெண்டு இல்லாதது. இல்லை, நீ இப்போ நீங்கள் மாலை போட்டாச்சுன்னா நீங்கள் வந்து ஐயப்பன் தான் கூப்பிடணும், பேரெல்லாம் முகச்சு நீங்கள் இறந்து போகிற மாதிரி, அந்த ஒரு ப்ராக்டிஸ் தான். ஆனால் ஐயப்பனையும் நீ இந்த பக்தனையும் வச்சு பார்க்கும்போது, பக்தர்களுக்கு இன்னும் நிறைய அனுபவங்கள் வரணும். அவர் அப்படி இல்லை, எல்லாம் விட்டுட்டு போனவர். அவர்கிட்ட எந்த பிராயத்தில் இருக்கிறவங்களுக்கும் போகலாம், ஆனால் மனசில் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் இருக்கணும்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உள்ளே போகலாம், அங்கே போகலாம். ஏன்னா இப்போ ஒரு இப்போ இருக்கிற ஆடை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் ஒரு நல்ல அழகான ஒரு பொண்ணுன்னு வச்சுக்க, எந்த வித்தியாசம் கிடையாது. ஐயப்பன் வந்து கண்ணு திறந்து பார்க்கவே மாட்டார், ஆனால் மற்ற ஐயப்பன்கள் பார்க்கும், அது மனசுக்கு கெடுதல், அந்த எண்ணம் மாறிடும். அதனால யாருக்கும் போக வேண்டான்னு சொல்கிறது. வேறு எந்த கோவிலில் நிறைய இருக்கே, அங்கெல்லாம் போகலாமே. இப்போது பழைய காலத்தில் விரதம் எடுத்தாச்சுன்னா வீட்டில் வீட்டுக்காரி இல்லைன்னா வீட்டம்மா அவர் ஃபேஸ்லேயே முன்னுக்கு வராது, வீட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ எப்படின்னா மாறிப்போச்சே, நமக்கு இப்போ காலம் மாறினதுக்கு அது மாறிப்போச்சு. அதனாலே வந்து நம்ம என்னோட தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் வந்து டெம்டேஷன் கொடுக்காதுங்க ஐயப்பன்களுக்கு, ஐயப்ப பக்திக்கு. அந்த 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 டயத்துலையாவது அவங்க அதை எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அதுதான் என்னுடைய இது. அது இல்லாமல் சாமியை வந்து எவ்வளவோ நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு, அது மறக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ராகங்கள் எப்படி பாடணும், அவர் பண்ணின சினிமா பாடல்கள் தான் சொல்கிறேன் நான், அதில் எப்படி அது ப்ரெசென்ட் பண்ணுங்கிறது, எப்படி அது நோட்டேஷன் இல்லாமல் எழுதவே முடியாது. நம்ம இதுக்குள்ளே எடுத்துக்கணும். அந்த காலத்தில் ஒரு பாட்டுன்னா கட் பண்ணி எடுக்க முடியாது, எல்லாம் ஒரே இது பாடணும். அந்த மாதிரி ஒரு மகான்
மகானோட அனுகிரகம் எங்களுக்கு கிடைச்சது மறக்க முடியாது. வேர்ல்டுலேயே ஃபோர் ஜென்ரேஷன் இந்த படத்தில் பாடியிருக்கீங்க, அமையா வரைக்கும் எங்களுக்கு அந்த பற்றி ஒரு வார்த்தை, உங்கள் சந்தோஷம் எங்களுக்கு. லோகானா இந்த நம்ம லோகம் இல்லை, சர்வத்துவம் சர்வம் அந்த இது உலகம் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. அப்போ நீங்கள் வந்து எதை சண்டை போடவே வேண்டாம், நல்லபடியாக ஆகும். நம்ம மனசில் இந்த தியானத்தை வச்சுட்டே இருந்தேன்னா ஒரு ஆள் கிட்டே வரும்போது தனியாக சரியாயிடும். அது இல்லாமல் இப்போ என்ன பாருங்கள், எல்லாத்தையும் சொந்த இப்போ பாருங்கள், ஒரு சின்ன ஒரு விஷயம் இது சொல்லாமல் இருக்க முடியல. எங்கேயோ இடுக்கின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, தமிழ் பார்டர் அது கேரளாவுக்கும் இடுக்கி, அங்கே அண்ணாம் தம்பியும் திடீர்னு கோபம் வந்துடுது. கோபம் வந்துடுதுன்னா என்ன பண்ணால், இந்த கல் இல்லை பெரிய கல் இருக்குமே இந்த அரைக்கிறது, அதை எடுத்து அவன் தலையில் போட்டு அண்ணா பறந்து போட்டார் அம்மிக்கல். பாருங்கள் அந்த கண்ட்ரோல் இல்லை. அது காரணம் என்ன, நிஸ்ஸாரம். அந்த டிவியில் அவர் வந்து பார்த்துட்டு இருந்தது, அண்ணா வந்து கொஞ்சம் மாற்றினது இதை பிடிக்கும். அது இந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நல்லதை நினை மனமே. நான் ஏதோ தமிழ்